ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மீது சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அஜு வர்கீஸ் லாலோட நடிப்புல அகமது கபீரோட இயக்கத்துல வெளியான ஒரு வெப்சீரிஸ் தான் கேரளா கிரைம் ஃபைல்ஸ். இது தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு ஆறு போலீஸ்காரங்களை உள்ளடக்கிய ஒரு போலீஸ் டீம் சப் இன்ஸ்பெக்டரான நம்ம படத்தோட கதாநாயகன் அஜு வர்கீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மேல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா லால் வந்து இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு திடீர்னு ஒரு லாஜ்ல இருந்து கால் வருது. என்ன அப்படின்னா, அந்த லாஜ்ல இருக்கிற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அங்க வந்து ஒரு கொலை நடந்துட்டா சொல்றாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் லாஜ்ல தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி மோட்டர் போடுவோம் அப்படின்னு மோட்டர் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்ப குழாயை திறந்து பாக்குறாரு. மறுபடியும் தண்ணி வரல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமா போய் என்னடா எங்க தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இவருக்கு தெரியுது, ஒரு ரூம்ல தண்ணி ரொம்ப நிறைஞ்சு ஓடுது. ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு பெண் சடலம் வந்து இருக்கு. இத இன்வெஸ்டிகேட் பண்ண வர நம்ம எஸ்ஐயான அஜு வர்கீஸ் அங்க வந்து இவர்கிட்ட கேக்குறாரு, யார் இந்த லேடி, என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது, இந்த லேடி வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர், இவங்க கூட வந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்து அடிக்கடி ரூமுக்கு போகவும் வரவுமா இருந்தாரு, நாங்க வந்து இது ஒரு சின்ன லாட்ஜ் அப்படிங்கறதுனால நாங்க வந்து எதுவும் கண்டுக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து அங்க பாடியா இருக்கு, ஆனா வந்து கூட வந்தவர் வந்து அங்க இல்லை. ஸோ இப்ப டீம் வந்து சரி இவன் தான் குலகாரனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் வந்து லாட்ஜ்ல எழுதி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த அட்ரஸ் செக் பண்ணும் போது சிஜு பாறைகள் வீடு நீண்ட கரா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இங்கிருந்து தன்னோட இன்வெஸ்டிகேஷனை அஜு வர்கீஸ் தலைமையிலான டீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொலகாரனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து தேடினாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு எபிசோட் இருக்கு. எனக்கு இந்த வெப்சீரிஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே, வெப்சீரிஸ் அப்படின்னாவே எட்டு எபிசோட் பத்து எபிசோடு, அதுவும் வந்து 45 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் ஓடக்கூடிய டியூரேஷன்ல இருக்கும். ஆனால் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 25-30 நிமிஷம் ஓடக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற டைம்லேயே வந்து ஒரு வெப்சீரிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கிறதுனால நிறைய தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு, கிரைம் த்ரில்லர் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து பிடிக்கும். இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சீரிஸில் கிட்டத்தட்ட ஹீரோவாகவும் செகண்ட் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜு வர்கீஸும் லாலும். இவங்களோட கேரக்டர் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ்மேன் என்னதான் வந்து புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட வேலைக்கு அவங்க வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வந்து அழகாக வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க இந்த வெப்சீரிஸில். இந்த வெப்சீரிஸில் ஒரு கில்லர் ஒரு கொலை வந்து பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான், அவனை வந்து எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வெப்சீரிஸோட நாட்டு. இங்க வந்து நமக்கு என்ன இந்த வெப்சீரிஸ்ல ஒரே ஒரு பிரச்சனையா பட்டுச்சு அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்கள்ல வந்து நம்மளோட கொலகாரன் அப்படிங்கும் போது கொலகாரன் இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ அப்படின்னு நம்மளோட சந்தேகத்தை ஒரு 4-5 பேர் மேல திருப்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம கொஞ்சம் வந்து இவங்க வேற மாதிரி கொண்டு போன விதம் இந்த வெப்சீரிஸ்க்கு எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து மைனஸாகவும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது இப்படிதான் இப்படியா போமா, எங்கதான் கடைசியாக எப்படிதான் கடைசியில் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரதான் செய்யுது. இல்ல கிரைம் த்ரில்லர்னாவே நான் பார்ப்பேன், நான் ரொம்ப வந்து உன்னிப்பாலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கிரைம் த்ரில்லர் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கிற ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த கிரைம் த்ரில்லர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸோட மியூசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹிருதயம் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹெசாப் அப்துல் வஹாப் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த வெப்சீரிஸை
சூப்பர்வா வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இவங்க பண்ணியிருக்க கட்டிங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடினாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்கள்ல ஸ்லைட்டா வந்து போர் அடிக்கதான் செய்யும். மற்றபடி இந்த வெப்சீரிஸ் வந்து நீங்க குடும்பத்தோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னால வந்து கண்டிப்பா இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சடலம் சொன்ன பாத்தீங்களா, அந்த சடலம் கிடத்தப்பட்டிருந்த இடம், அதுக்கு அது எப்படி என்ன மாதிரி சூழ்நிலை கிடத்தப்பட்டிருக்கு, அது அதோட காரணம் என்ன அப்படின்னு காட்டுற ஒரு ரெண்டு மூணு சீன்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அடல்ஸ் சீனா தான் இருக்கு. ஸோ அதனால இது குடும்பத்தோட பார்க்க ரெக்கமெண்டட் கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து அடல்ட்டா இருந்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வெப்சீரிஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூஸும் நிறைய வரப்போகுது, அதையும் வந்து தனி எபிசோட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.